இது நம்ம வாசல் நாளும் கதை பொன்னாளும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இப்போ நம்ம டெக்ஸ்ட் மெசேஜை டைப் பண்ணுறதுக்கு, அது தமிழில் இருந்தாலும் சரி ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி, அது டைப் பண்ணுறதுக்கு சில பேருக்கு கொஞ்சம் வேகம் வராது, ஃபாஸ்ட் வராது. ஏற்கனவே நல்லா பழக்கம் இருக்கவங்களுக்கு அது ஈஸியாகிடும். கொஞ்சம் தொடர்ந்து பழக்கம் இல்லாதவங்களுக்கு அதை செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது. எழுத்துக்களை தேடி தேடி அடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுக்காக ஒரு ஆப் ஒன்று இருக்குது, இதில் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இங்கிலீஷ் டு தமிழ்னு போட்டிருக்கோம். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் அதில் வந்து மைக் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பேச வேண்டிய விஷயத்தை பேசினாவே போதும், அதில் டைப் ஆகிக்கிட்டே வரும். என்ன ஒரு தொல்லை, கொஞ்சம் அடிக்கடி ஆஃப் ஆகிடும், மறுபடியும் இதை ஆன் பண்ணிக்கணும், மைக் ஆன் பண்ணிக்கணும். அப்படி பேசிக்கிட்டே வந்தீங்கன்னா நமக்கு தேவையான சப்ஜெக்டை எழுதி முடித்த பிறகு சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும், அதில் அப்படியே கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. அந்த கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே காப்பி பண்ணி எந்த இடத்துக்கு கொண்டு போகணுமோ பேஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு வசதின்னா ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்லேட் ஆகிடுது. இப்போ நம்ம தமிழில் பேச பேச கீழே வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகிடும், அதிலே வந்து சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அல்லது வந்து இங்கிலீஷில் நம்ம பேசணும்னா இங்கிலீஷில் டைப் ஆகும், கீழே வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் அந்தளவுக்கு நம்ப முடியாது, அது கொஞ்சம் நம்ம கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நல்லா இருக்குது ஓரளவுக்கு. சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து சப்ஜெக்டை, நம்ம எழுத வேண்டிய சப்ஜெக்டை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கையால் டைப் பண்ணாமல் இந்தமாரி வாய்ஸ் ரெக்கார்டர் மூலமாக பண்ணிக்கலாம். அது ஒரு வசதி இருக்குது. இது எனக்கு சமீபத்தில் தான் தெரிஞ்சது. இது தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கிறக்காக தான் இந்த பதிவு போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப உபயோகமாக இருக்கும் இன்ஷால்லா. எவ்வளோ பெரிய, ஆனால் மேக்ஸிமம் சம் இது வச்சுருக்காங்க வேர்ட்ஸு, அது வரைக்கும் ரொம்ப பெரிய கட்டுரையெல்லாம் நம்ம பண்ணுறது கஷ்டம், ஒரு லிமிட் வரையும் பண்ணலாம் இன்ஷால்லா.